கணவன் மனைவியுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அடைய வேண்டும் மகிழ்ச்சி அடைய வேண்டுமென்றால் மிக முக்கியமான அடுத்த தேவை மரியாதை ரெஸ்பெக்ட் கணவன் மனைவியை மதிக்க வேண்டும் மனைவி கணவனை மதிக்க வேண்டும் ஆனதில் இருந்து முத்தார வரைக்கும் ஆனால் இன்னைக்கு ரெண்டு வருஷம் நல்ல கவனிப்பு மூணு வருஷம் நல்ல கவனிப்பு நாலாவது வருஷம் இருக்கிறத சாப்பிட்டுட்டு படுத்துருங்க அவ்வளோதான் இல்லை மாஷா நல்லா பாதுகாத்தவர்களை தவிர இதான் நிலைமை பிறனாளைக்கு கல்யாணம் முடிக்கிற முன்னாடியே பத்து புடவை எடுத்து வச்சிருப்பாரு அடுத்த பிறனாளைக்கு நீ போடுறதுக்கு இப்பவே புடவங்க வச்சுட்டோமான்னு சொல்லி அவங்க மாமியாட்டம் சொல்லுவார் உங்க மகளை திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு என் வீட்டில் இருக்குன்னு சொல்லி கல்யாணம் ஆனதுக்கு பிறகு போன ரொம்ப நாள் எடுத்த புடவை ஒரு தடவை தானே கெட்டு அதே கெட்டுங்க பரவாயில்ல அப்படின்ட்டு போயிடுவாரு மூணு வருஷம் நாலு 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 வருஷம் கழிஞ்சதுக்கு பிறகு மனைவி கணவன் இடத்திலே அப்படித்தான் கணவி கணவன் மனைவி இடத்தில் அப்படித்தான் இந்த மரியாதைகள் எல்லாம் கொஞ்ச நாள் தான் அல்லது ஒரு பயமா அது யாருக்கு பயப்படுறாங்க இன்னைக்கு யாருக்கு பயப்படுறாங்க கணவன் மனைவிக்கு பயந்த காலம் மாறி போச்சு இப்போ மனைவிக்கு கணவன் பயப்படுறாங்க கண மனைவிக்கு பயப்படாதவங்க எல்லாம் எழுந்துருங்க கையை உயர்த்துங்க எழுந்துருக்கூடாது மிஸ்ரில் இப்படிதான் ஒரு போட்டி நடந்துச்சான் கணவனுக்கு மனைவிக்கு பயப்படாத எல்லாம் இந்த லைனில் வந்து நின்றுங்க யார் பயப்படுறாங்களோ அவங்க மட்டும் பயப்படுறவங்கள்லாம் லைனில் வாங்க பயப்படாதவங்கள்லாம் இன்னொரு லைனில் நின்னுங்கன்னு சொல்லி இப்போ அந்த அந்த கூட்டத்தில் இருந்து எல்லாருமே மனைவிக்கு நாங்கள் பயப்படுறோம் அப்படின்னு ஒரு லைனில் வந்து நின்றுட்டாங்க ஒத்துக்கிறோம் நாங்கள் நீங்கள் வீடியோ காமிச்சிடாதீங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்கு போனால் இல்லாமல் வேறு மாதிரி ஆயிரும் நாங்கள் நின்றுக்கிறோம் அப்படின்னு ஒரு லைனில் நின்றுட்டாங்க நாங்கள் எல்லாம் பயப்படுற கூட்டம்னு சொல்லி ஒரே ஒரு ஆள் மட்டும் ஓரத்தில் நின்னாராம் பயப்படாத கூட்டத்தில் சம்ம அந்த மக்கள்லாம் சொன்னாங்களா எவ்வளவு பெரிய வீணப்பாய் இந்த காலத்தில் இருந்தும் மனைவிக்கு பயப்படாமல் வாழ்றாரு ச அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டாங்க உங்களுக்கு தாங்க அவார்டு நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர் அவர் சொன்னாரா என் மனைவி இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க இங்கே நிற்க சொல்லி அதனால தான் நிற்கிறேன்னு இப்படி தான் எனக்கு நிலைமை இருக்குது அல்லாஹ் ரபுல் அலம் என்ன சீர்படுத்துவான கணவன் இந்த மரியாதையை சதா நேரமும் எதிர்பார்க்கிறான் பயத்தை அல்ல பயந்து செய்கிறதே இல்லை ஆனால் இன்னைக்கு இது இவனுக்கு வெளியே கிடைக்குது ரெண்டு வருஷத்துக்கு பிறகு ஆஃபீஸ்க்கு டெய்லி போனால் ரிசபஷனிஸ்ட் ரிசபஷனிஸ்டிலேருந்து குட் மார்னிங் சார் எப்படி இருக்கீங்க சார் சாப்பிட்டீங்களா சார் கேட்கலாம் ஃபிளைட்ல உட்கார்ந்த ஏர் ஹோஸ்டர் என்ன வேணும் உங்களுக்கு தண்ணி வேணுமா அல்லது வேற ஏதாவது வேணுமா சாப்பாடு வேணுமா என்ன வேணும் நல்லா இருக்கீங்களா ரிலாக்ஸாக இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா ஒரு டீ கொட்டினா கூட இவர் பரவாயில்ல 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 பாரு ஆனால் மனைவி டீ கொட்டினா நடக்கிறது வேற இப்படி அவர்களுடைய மரியாதை எல்லாம் வெளியில் கிடைக்கிறது இந்த வெளியில் கிடைக்கக்கூடிய மரியாதை அன்பை எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது வரும் அவர் எதை விரும்புவார் வெளியில் உண்மையா இல்லையா அப்ப உங்களுக்கு காதல் மரியாதை அன்பு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றால் முதல்ல வீட்டிலிருந்து வெளிப்பட்ட நிரந்தரமா இருக்கும் அது அப்பதான் அது உறுதியாகும் அது இல்லை என்றால் உறுதியாகாது அவர் எங்கே கிடைக்கிறதோ அதை தேடி சொல்லுவார் அதுபோல்தான் மனைவியும் எங்கே கிடைக்கிறதோ அதை தேடி சொல்வாள் அல்லாஹ் ரபுல்லாலின் எமக்கு புரியக்கூடிய ஆற்றலை திருவாடாக கணவன் மனைவியுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்றால் மிக முக்கியமான தேவை மிக முக்கியமானது அதற்கு பிறகு நன்றியோடு நடந்து கொள்ளுதல் கணவனும் மனைவியும் ஒரு ரெண்டு வருஷம் நன்றியாக இருப்பாங்க எல்லாமே இன்னைக்கு வந்து கொஞ்சம் காலம் தாங்க அப்படி தான் இன்னைக்கு பார்க்குறோம் குடும்ப உறவுகளை கொஞ்சம் காலத்துக்கு பிறகு திருப்தியே இல்லாத மாதிரி தான் இல்லை மஷா இல்ல பெரும்பான்மையான மக்கள் வாடுறாங்க ஒரு ஆளை கூப்பிட்டு தனி ரூமில் உட்கார வச்சு உங்கள் மனைவியை பற்றி சொல்லுங்கன்னா அவ்வளோதான் அவர் அழுது புலம்பிடுவார் இன்னைக்கு அப்படி தான் இன்னைக்கு நிலைமை இருக்கு இல்லை மஷால்லா நல்லா பாதுகாத்தவர்களை தவிர இந்த நன்றி கணவன் மனைவியிடத்திலே காட்டப்பட வேண்டும் உங்கள் மனைவிக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது உங்கள் கணவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது அதை செய்யுங்கள் அவர்களுடைய ரூஹை எல்லாம் எடுப்பதற்கு முன்னால் யோசிச்சு பாருங்க என்னதான் உங்க மனைவி செய்யட்டும் உங்களுக்கு உங்க மனைவி இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கணவன் இல்லாத வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க மனைவிமார்களே எப்படி இருக்கும்னு சொல்லி என்ன ஆகும்னு சொல்லி விதவையாக ஆகிய பெண்களிடத்திலே சென்று கேட்டால் தெரியும் அந்த வாழ்க்கையுடைய அருமை என்னவென்று அந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் நாங்கள் செய்ய நினைத்தோம் ஆனால் செய்ய முடியலையேன்னு அவங்க கவலைப்படக்கூடிய விதத்தை அப்போ புரியும் நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் எந்த அருளும் தெரியாதுல்ல நமக்கு கிடைக்கிற வரைக்கும் ஒன்று பெருசாக தெரியும் கிடைச்சிருச்சுன்னா அது சாதாரணமாக இருக்கும் அதானே உடையா இல்லையா எல்லாத்துலேயும் எப்படி தான் பிஎம்டபிள்யூ கார் வாங்குறது இப்போ அவருக்கு லட்சியம்னா வாங்கிட்டார்னா அதுக்கு பிறகு என்ன கார் இருக்கோ அதை தேடி தான் போவார் அங்கே நிற்க மாட்டார் ஐஃபோன் செவன் வந்தால் செவன் எஸ் ப்ளஸ் இப்போ தான் போய்கிட்டே இருப்போம் நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆசைகளை உணரக்கூடிய காலத்தில் தான் நாம் வாழ்கிறோம் அசுல் அழகிய செல்லும் அவர்களுடைய வாழ்வில் இந்த குணத்தை பாடமாக படிப்போம் பாடமாக படிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அசுலுல்லாஹி சல்லாஹூ அழகுவ செல்லும் மனையுமார்களில் அதிகமாக நன்றி செலுத்த கடமை உள்ள ஒரு மனைவியை இருப்பார்கள் என்றால் யாராக இருக்க முடியும் யாராக இருக்க முடியும் என்கிறார் ஏன் அவங்க நபீனு தெரிஞ்சதுக்கு பிறகு ரசூல்லாவை கல்யாணம் முடிக்கல மற்ற மனைவிமார்கள் நுபுவத்துக்கு பிறகுதான் ஒரு நபீனு தெரிஞ்சவங்க கல்யாணம் முடிக்கல தங்களை விட செல்வத்தில் அவங்களும் இல்லை அவங்க ஒரு சாதாரண மக்காவில் வாழ்ந்த ஒரு மனிதர் அவ்வளவுதான் வியாபாரத்தில் நேர்மை குறைச்சி குடும்பத்தில் பிறந்தவர் உண்மையாளர் இந்த தன்மைகளுக்காகவே தன்னை ஒரு பெண் ஏற்றிக்கொண்டாள்

வீட்டில் ஏதாவது ஆடுகள் அறுக்கப்பட்டால் கூட அந்த இறைச்சியின் மாமிசங்களை ஹதீஜா ரதி மரணத்துக்கு பிறகு அவர்களுடைய தோழிகளுக்கு ரசூல்லா கொடுத்து அனுப்புவாங்க நினைச்சு எப்படி நன்றி உள்ளவர்கள் அவர்கள் ஐஷா ரதி அல்லா சொல்றாங்க ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய நபிமொழி ஒரு முறை ஹதீஜா ரதி அல்லாஹா பத்தி ரசூல்லா ஐசல்லூ அழிவு செல்லும் பேசிக்கிட்டே இருக்காங்க புகழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க ஐஷ ரதி அல்லாஹன் அவுக்கு ரொம்ப ரோஷம் வந்துருச்சு கேட்டாங்க ரசுலுல்லாஹ கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுட்டாங்க யார் அரசுல்லாஹ உங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவுதான் மனைவிமார்கள் அல்லாஹ் உங்களுக்கு மாற்றி கொடுத்தாலும் இன்னும் அந்த வயசான பெண்ணையை நினைச்சிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி சொல்லுல்லாஹே சொல்லல்லாஹு அழிகியு செல்ல மிக முக்கியமான பதிலை தன் மனைவியின் மீது கோபப்படாமல் அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள் கதிஜ ரதி அல்லா அனுஹாவை பற்றிய சொல்லி சல்லாலை செல்லும் ஐஷா ரதி அல்ல உணர்த்துகிறார்கள் எப்படி அயிஷா யார் தெரியுமா அந்த பெண் கது அமன் துபி இது கஃபர் அபின் அஸ் என்னை ஈமான் கொண்டால் அந்த பெண் மக்கள் என்னை புறக்கணித்த பொழுது வசத என்னை உண்மை நான் உண்மையாளர் என்று கூறினாள் ரதியல்லாஹு அனுஹா மக்கள் என்னை பொய்படுத்திய பொழுது மக்கள் என்னை புறக்கணித்த பொழுது ஒதுக்கிய பொழுது அவர்களுடைய செல்வத்தால் என்னை அரவணைத்து கொண்டாள் அல்லாஹு ரபுல் ஆலமீன் எந்த மனைவிமார்கள் மூலமாகவும் கொடுக்காத வாரிசை அல்லாஹ் எனக்கு அந்த பெண்ணின் மூலமாக கொடுத்தான் ஏத செய்யாம இருக்கட்டுங்க உங்களுடைய மனைவிமார்கள் நன்றி செலுத்துறதுக்கு அந்த பெண்ணுக்கு நீங்க நன்றியோட வாழ்றதுக்கு உன்னுக்கு நன்றி செலுத்த வேணாம் வலிவு செல்ல சொன்ன கடைசி வார்த்தை அல்லாஹ் எனக்கு மனை பலம் மற்ற மனைவிமார்கள் மூலமாக கொடுக்காத குழந்தை அல்லாஹ் அவர்கள் மூலமாக கொடுத்தான் உங்கள் உங்களுடைய மனைவியின் மூலமாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒரு குழந்தையை கொடுத்தால் அது எவ்வளவு பெரிய நே தெரியுமா குழந்தை கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய குழந்தை இல்லாத பெண்களிடத்தில் போய் கேட்டு பாருங்க ரெண்டு குழந்தை மூணு குழந்தை பெற்று ஒரு பெண் கொடுக்கிறாள்னா சாதாரணமானதா உங்க குழந்தை இல்லாத பெண்களிடத்திலே இடத்துல சென்று அந்த குழந்தை பெற் என்ற ஆசை உள்ளவர்களிடத்தில் சென்று அந்த அருமையை கேட்டு பாருங்க அல்லாஹ் அபுல் ஆலமின் உங்களுக்கு ஒரு மனைவியை கொடுத்து இந்த உலகம் அழியும் வரை வாழ்வதற்கு உங்கள் மூலமாக ஒரு வாரிசை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு அல்லாவிற்கு நன்றி செலுத்தியதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு நீங்க நன்றி செலுத்த வேணா நாங்க மட்டும்தான் நன்றி செலுத்தணுமா மனைவி நன்றி செலுத்த வேணாமா அசுல் சொல்லு சொன்னார்கள் நரகத்தை பார்த்தேன் அதில் பெண்களை அதிகமாக பார்த்தேன் அவர்கள் மறுப்பாளர்களாக இருந்தார்கள் மறுப்பாளர்களாக இருப்பார்கள் இருந்த காரணத்தால் அசுலல்லா விடத்தில் கேட்டார்கள் சஹாபாக்கல்ல அல்லாவை மறுத்த காரணத்தால் அவர்கள் சொர்க்க நரகத்தில் இருந்தாங்களா அவ்வளவு அதிகமாஹி சொல்லல்லாஹு சொன்னார்கள் இல்லை அவர்கள் கணவன்மார்களுக்கு மறுத்தவர்களாக நன்றி இல்லாதவர்களாக வாழ்ந்த காரணத்தால் எப்படி அல்லாஹுடைய தூதரே கணவன்மார்களுக்கு நன்றி இல்லாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள் அவ்வளவு காலம் அவர்கள் வாழும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு நலவை செய்திருப்பான் ஏதாவது ஒரு காரியம் நடந்திருக்கும் அப்போது அந்த பெண் சொல்வாள் கத்து பல பேர் கேட்டிருக்கலாம் இந்த வார்த்தையை உங்கள்டிருந்து எதுவுமே எனக்கு இப்படி அந்த பெண் சாதாரண வார்த்தை இல்லை இப்படி அந்த பெண் கூறுவாள் இப்படி கணவனுக்கு நன்றி இல்லாத பெண்களை நரகத்திலே நான் அதிகமாக பார்த்தேன் கண்ணியத்துக்குரியவர்களை அசூருல்லாஹி சல்லாஹூ அலிஹி வல்லம் சொன்னார்கள் இறுதியாக இந்த விஷயங்களை கூறி முடிக்கிறேன் உங்களிலே சிறந்தவர்கள் உங்களுடைய குடும்பச்சாரிடத்திலே தான் அவ்வளவுதான் நீங்கள் தொழுங்க ஜக்காத்து கொடுங்க ஹஜ்ஜி செய்யுங்க என்ன வேணாலும் செஞ்சுங்க உங்களுடைய மனைவியிடத்திலே நீங்கள் சிறந்த கணவராக இல்லை என்றால் சிறந்த மனிதர் நீங்கள் இல்லை அசுலாவுடைய சான்று அது போல பெண்கள் எந்த ஒரு பெண் கணவனின் பொருத்தத்தோடு மரணிக்கிறாளோ அவள் சொர்க்கம் சொல்லுவாள் கணவனின் பொருத்தம் இருந்தால் சொர்க்கம் கணவனின் பொருத்தம் இல்லை என்றால் சொர்க்கம் இல்லை இஸ்லாமிய மார்க்கம் இந்த உறவை அமைத்த முறையே இதுதான் கணவனும் மனைவியும் அன்பையும் பாசத்தையும் பரிமாறி இருவர் ஒருவருடைய பொருத்தத்தை ஒருவர் மற்றொருவருடைய பொருத்தத்தையும் அன்பையும் பாசத்தையும் பரிமாறி பரிமாறி தங்களுடைய மரணம் வரை சிறந்த கணவனாக சிறந்த மனைவியாக அவர்கள் வாழ்ந்து மறைந்தால் இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலும் அவர்கள் வெற்றியாளர்களாக மாற்றப்பட்டு சொர்க்கத்திலும் இன்ஷா அல்லாஹ் கணவன் மனைவியாக ஒரே குடும்பமாக அவர்கள் வாழ்வார்கள் குரானில் பல வசனங்கள் அதற்கு ஆதாரம் கண்ணியத்துக்குரியவர்களை அப்படிப்பட்ட வாழ்வை நாம் ஆக்கி கொண்டால் அல்லாஹு ரப்புல்லாலமின் இந்த குடும்ப வாழ்வை மகிழ்ச்சியான வாழ்வாக எமக்காக்கி தருவான் இஷா அல்லா ஆக்கலாமா இஷா அல்லா ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைங்க அதை புரிஞ்சா அழகு காசு பணம் இது மட்டும் இல்லை வாழ்க்கை அந்த பெண்ணிடத்திலே தீன் இருந்தால் அந்த ஆண்டிடத்திலே தீன் இருந்தால் அது போதும் இஷா அல்லா சொர்க்கத்துக்கு கூட்டு போறதுக்கு ரெண்டு பேரையோ அங்க போனாங்க அழகு முக்கியம் இல்லை வயசு முக்கியமில்ல என்னல்லாது ஒவ்வொரு நாளும் அந்த அழகு அதிகரிச்சுட்டே இருக்கும் வயசு கூடாது வாலிபம் மாறாது நிரந்தரமான வாழ்க்கையில் அல்லாஹ் உங்களை இணைத்து வைப்பான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அப்படிப்பட்ட குடும்பங்களாக எம்முடைய குடும்பங்களை அல்லாஹ் அல்லாஹாக்குவாடாக ஜசாக்கம் அல்லாஹைரன் பார்க் அல்லாஹும் அக்கூலிஹாத அஸ்து அல்லாஹ் அலி வலக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தும்